அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காப்பிரைட்ஸ்னால் யூடியூப்பில் என்னது அப்படின்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எங்கேயாச்சும் நடுவில் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா சத்தியமாக உங்களுக்கு புரியவே புரியாது. அதனால் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மோத வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். ஓகே நண்பா, உங்களில் எத்தனை பேருக்கு முதல்ல காப்பிரைட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா இந்த காப்பிரைட் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம், நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு காப்பிரைட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்கூல் காலேஜ்லேயே சொல்லுவாங்க, டே காப்பி அடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே விஷயத்தில் தான் யூடியூப்பில் வந்து இந்த காப்பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது அடுத்தவங்க கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து போட்டீங்க அப்படின்னா அது வந்து காப்பிரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து வரும். ஸோ யூடியூப் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா மூன்று விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து காப்பிரைட் கிளைமு, ஒன்று வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று விதமான உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காப்பிரைட் கிளைம் பற்றி பார்த்துலாம். ஸோ காப்பிரைட் கிளைம்னா என்னென்னா இந்த மியூசிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மியூசிக்லாம் அடுத்தவங்க மியூசிக் எடுத்து போடுறது, அதே போல் நெட்டில் இருக்க ஏதாவது மியூசிக் எடுத்து போடுறது, சினிமா பாட்டு எடுத்து வந்து போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மியூசிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் கிளைம் கடையில் வந்து வரும். ஸோ அதாவது காப்பிரைட் கிளைம் அப்படின்னா உங்களுடைய சேனலில் வந்து மானிட்டைஸாக இருக்கும் இல்லையா அந்த வீடியோ, அந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிமானிட்டைஸ் பண்ணிட்டு அந்த வருமானம் வந்து எந்த கம்பெனியிலிருந்து நீங்க எடுத்தீங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து அந்த காசு வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த காப்பிரைட் கிளைம். ஸோ இந்த காப்பிரைட் கிளைம் உங்களுக்கு சேனலுக்கு வந்து விதத்திலையும் பாதிக்க வந்து செய்யாது. உங்களுடைய அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரே கலர் டாலராக வந்து மாறிடும். ஸோ அந்த வருமானம் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து காப்பிரைட் கிளைம். ரெண்டா
காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம். அதாவது யூடியூப் பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவங்க கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடியில் வந்து வரும். ஸோ நீங்கள் சப்போஸ் ஒருத்தவங்க கண்டென்ட் எடுத்து போடுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து அவங்க கண்டென்ட் எடுத்துகிட்டு வரல அவங்களுக்கு வந்து தெரியாதுல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய முட்டாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் அடுத்தவங்க வீடியோ எடுக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்றத கிளீனாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட சேனல்லேருந்தே நிறைய பேர் வீடியோஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்கலாம். அதாவது நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தேன் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு காப்பிரைட்ஸ், அதாவது இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வீடியோ வந்து புல் பண்ணியிருக்கேன், அதாவது வீடியோ வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ இப்படி சொன்னேன் அப்படின்னா, அந்த சேனலுக்கு வந்து ஒரு காப்பிரைட் வந்து வந்துடும். ஒரு சேனலுக்கு மொத்தம் 3 காப்பிரைட்ஸ் தான் வந்து அலௌடு. அந்த 3 காப்பிரைட்ஸையும் தாண்டிடுச்சு அப்படின்னா, உங்களுடைய சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதாவது யூடியூப்லேருந்து சேனல் வந்து காண போயிடும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு காப்பிரைட் வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய சேனலில் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்க, லைவ் ஸ்ட்ரீம் வந்து வரவே வராது. ஸோ ரெண்டாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா, மானிட்டைசேஷன் இருக்கு இல்லையா, உங்கள் சேனல் மானிட்டைசேஷன்லாம் டிசேபிள் பண்ணுவாங்க, 30 நாளுக்கு வந்து வீடியோஸ் போட முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும். மூணாவதவே அதே மீறிட்டு நான் அப்படித்தாண்டா அடுத்தவன் கண்டென்ட்டை தான் போட்டால் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுடைய சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ மூணாவது விஷயம் இப்படி தான் நடக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக். நினைச்சதெல்லாம் வந்து பண்ணிட முடியாது. யூடியூபுக்குன்னு சொல்லிட்டு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் மதிக்காமல் நீங்கள் வந்து அதை மீறிக்கிட்டு போனீங்க அப்படின்னா, அதுலேயும் உங்களுக்கு 1, 2, 3 சொல்லிட்டு 3 ஸ்ட்ரைக் வரும். அந்த 3 ஸ்ட்ரைக்கும் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்பயும் வந்து சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, சில்ட்ரன் அப்யூஸு, அப்புறம் இந்த ட்ரக்ஸு ஸ்மக்லிங் இதை பற்றிலாம் பேசுறது, ஹேக்கிங் பற்றி பேசுறது, ஹேக்கிங் வந்து பண்ணி காட்டுறது, இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்
சேனல்ஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. யூடியூப் அகைன்ஸ்டா சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு, அந்த கைட்லைன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருக்கு. மேபி அந்த லிங்க் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த கைட்லைன்ஸை போய் படிச்சு பாருங்க. இந்த கைட்லைன்ஸ்லாம் நீங்க மீறும் பட்சத்தில் உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ யூடியூப் பொறுத்தவரையும் இந்த மூன்று விஷயங்கள் தான் இருக்கு. அப்ப நான் அடுத்தவங்க வீடியோஸே வந்து யூஸே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதுலேயும் சில விஷயங்கள் வந்து இருக்கு, நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து சொல்றேன். இந்த மூணு விஷயங்களையும் நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனல் எப்பயும் எவர் கிரீனா ஆஸ் யூஷுவலா சம்பாதிச்சுட்டே வந்திருக்கும். இந்த விஷயங்களை கண்டிப்பா தயவுசெய்து பண்ணவே பண்ணதுங்க. மேபி நிறைய பிகினர் யூடியூபர்ஸ் அந்த தவறுகளை வந்து பண்ணுவாங்க. நல்லா எஸ்டாப்ளிஷ்டான யூடியூபர்ஸ் யாரும் இதை வந்து பண்றது கிடையாது. சொந்த கண்டென்ட் தான் போடுறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனையே கிடையாது. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறவங்க, அதே போல அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து போடுறவங்க, இவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். பட் உண்மையிலேயே ரியல் கிரியேட்டர், நான் சொந்தமாக என்னோட வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் கிரியேட் பண்ணி போடுறேன் அப்படின்னா, அவங்களுக்குலாம் இதை பற்றி கவலை பண்ணும் அவசியமே கிடையாது. அதில் சில பேர் மாட்டக்கூடிய விஷயங்களை வந்து எதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ காப்பிரைட் பற்றியான ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லா நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.